அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. உற்சாகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்கள் வந்து எப்போவுமே வீட்டுக்கு எதிரி, அவங்க வந்து ஊருக்கு உழைப்பவங்க, வீட்டுக்கு வந்து எதிரி. வெளியில் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. அந்த பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்ல பேர் எடுத்துக்கணும். அதனால் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வந்து யாரை யாரை போட்டு கொடுக்கணுமோ அவங்கள போட்டு கொடுத்து கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி இருப்பாங்க. புரியுற மாதிரி சொன்னால் கொஞ்சம் பச்சோந்தி மாதிரி இருப்பாங்க. நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப நெருங்கி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய அந்த நெகட்டிவையும் நல்லதையும் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட சேர்த்துட்டு அந்த மாதிரி சொல்லிடுவாங்கன்னு சொல்லணும். நல்லா கலை இலக்கியம் ரசனை அதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நெஞ்செழுத்தம் தைரியம் இருக்கும்னு சொல்லணும். அவங்க வந்து நெஞ்செழுத்தக்காரர்கள்னே சொல்லணும். அவங்களுடைய அந்தரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப வெளியில் காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க வந்து மகர லக்னத்தையும் மகர லக்னத்தில் இருக்கிற சிம்பிளையும் மீனுன்னு சொல்லுவோம். மீன லக்னத்தில் இருக்க மீனையும் மீனுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் மகர லக்னத்தில் இருக்கிற மீன் எப்படின்னா கடல்கடியில் இருக்கிற மாதிரி. மீன லக்னத்தில் இருக்க மீன் வந்து நம்ம சும்மா ஆற்றுல குளத்தில் அப்படியே மேம்போருக்கா மேஞ்சிகிட்ருக்கும் பாருங்க, அந்த மாதிரி மீன். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றிய சீக்ரெட்டை அவங்க சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப அழுத்தமாக இருப்பாங்கன்னு சொல்லணும். எல்லார்ட்டையும் நல்லா பழகுவாங்க, நல்லா பேசிக்குவாங்க, ரொம்ப கருணையோடு இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுன்னாக்கா ஓடி ஓடி உதவி செய்வாங்க, அது மாதிரிலாம் இருப்பாங்க. அடிக்கடி சிக்கலில் மாட்டிக்குவாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லணும். அடிக்கடி சிக்கலில் மாட்டிக்குவாங்கன்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள், வீட்டுக்காரரு, மனைவி அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அவங்கள கேட்காம அந்த ஒரு அதிகபட்சத்தனமாக ஒருத்தருக்கு உதவி செஞ்சிடறது, அவங்கள கேட்காம இப்போ வீட்டுக்காரரை கேட்காம பணம் எடுத்து கொடுத்துட்றது, மனைவியை கேட்காம கணவனும் அந்த மாதிரி பணத்தை எடுத்து கொடுத்துட்றது, அப்புறம் கொண்டு போய் அவங்க பணம் தரமாட்டாங்கங்கிறப்ப அப்போ தான் வீட்டுக்காரருக்கே தெரியும். அப்போ தான் அந்த விஷயத்தை வீட்டில் சொல்லுவாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி பிரச்சனையிலையும் அடிக்கடி மாட்டிக்குவாங்கன்னு சொல்லணும். இவங்க வந்து அந்த பிடிவாதமும் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து எப்போவுமே வந்து நல்லா வந்து துணியெல்லாம் வந்து நல்லா கலை ரசனையோட துணி போடுவாங்க. எப்போவுமே பார்த்திங்கனாக்கா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. கேட்கறதுக்கும் பழகிறதுக்கும் நல்ல இனிமையானவங்க தான். ஆனால் அளவுக்கு மீறிய எச்சரிக்கையாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அளவுக்கு மீறிய எச்சரிக்கை என்ன பண்ணோன்னா சறுக்கி விட்ரும், அவங்களுக்கே தெரியாத. புகழ் வேணும் அவங்களுக்கு, அதனால் புகழ்ச்சியில் மயங்கக்கூடியவங்க. புகழ் வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன வேணாலும் சரி, இங்கே இருக்கிறத அங்கே சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றின சீக்கிரம் மட்டும் வெளியவே சொல்லவே மாட்டாங்கன்னு சொல்லணும். ஒருத்த இந்த இடம் லவ் ஃபெயிலியர் ஆனாலும் மறுபடியும் புதுசாக லவ் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லணும். அவங்க வந்து அந்த ஃபீலிங்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதை மறந்துட்டு மறுபடியும் வந்து அந்த இதுக்கு மறுபடியும் வந்துடுவாங்கன்னு சொல்லலாம். அது ஆண்களாக இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா எப்போவுமே வந்து அவங்க மனைவியை விடவும் வேறு வயோதிக பெண்கள் மேலே இயல்பாகவே அந்த ஒரு பிரியமுடையவர்கள்னு சொல்லணும். பொதுவாக இந்த லக்னத்தில் இருக்கிறவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 90% வந்து மகர லக்னத்தில் இருக்கிறவங்க ராசிக்காரங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு கணவனோட கொஞ்சம் ஒத்து போகாமல் மனைவியோட கொஞ்சம் ஒத்து போகாமல் தான் கடைசி வரைக்கும் உங்களோட லைஃப் ஓடிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து இந்த மகரம் வந்து அதிபதி சனியாக இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு சில நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். எப்போவுமே அவங்க வந்து கருப்பு அதிகமாக விரும்பி போடுவாங்க. கலர் வந்து அவங்களுக்கு எப்போவுமே கருப்பு கலர் ரொம்ப பிடிக்குன்றதுனால கருப்பு அதிகமாக விரும்பி போடுவாங்க. கருப்பு கொஞ்சம் ஆனால் அதிகம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ இவங்களுக்கும் வந்து இப்போ கடந்த காலமாக வந்து 7.5 சனி தான் நடந்துகிட்ருக்குது. இப்போ 7.5 சனி நடந்துகிட்ருக்கிறதுனால உங்களோடதும் வந்து இந்த முதல் சனியில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு தடைப்படும், ஞாபக மருதி கொடுக்கும், கீழே விழுகிறது, காயம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்ருக்கும். ஒரு நடுத்தர வயசில் இருக்கிறவங்க வந்து 2வது சனியில் இருப்பீங்க, பொங்கு சனியாக இருப்பீங்க. இந்த பொங்கு சனி அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நிறைய சுபவிரய செலவு தான் பண்ணணும். அதாவது கழுத்து நெரிக்கிற அளவுக்கு கடன் வரும். கண்ணை மூடிட்டு வந்து கடன் வாங்கி வச்சுட்டு கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, அதை வந்து கொஞ்சம் நீங்கள் புத்தியை பயன்படுத்தி கொஞ்சம் சுபவிரய செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லணும்.
சுபதிரைய செலவாக மாற்றிக்கிறது எப்படின்னா, வெறும் வீடு கட்டலாம், ஒரு நிலம் வாங்கலாம், காடு வாங்கலாம், பூமி வாங்கலாம், மண் மனையில் கொண்டு போய் போடலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், டூ வீலராக இருக்கலாம், கார் கூட வாங்கலாம். இப்போ கார் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பழைய காராக வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லணும். புதுசாக கட்டுற வீடு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி கடனில் கட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு வந்து சொத்து வந்து அவங்க பேரில் வச்சுக்க முடியாது. ஒரு இது வந்து ஒரு ஜென்ரலான பலன் தான், ராசி வச்சு மட்டும் சொல்கிறதுனால இந்த பலன் இது. ஏன்னா உங்களோட லக்னம் வேறையாக இருக்கலாம், ராசி வந்து மகரத்தில் இருக்குது அப்படின்றனா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இது ஓரளவுக்கு பலிக்கும். இல்லை நான் வந்து மகர லக்னம் மகர ராசினா இது கண்டிப்பாக 90% பலிக்கும்னு சொல்லணும். உங்களுடைய சொத்து ப்ராப்பர்ட்டி அது வந்து உங்கள் பேரில் இருக்கக்கூடாது, அது உங்கள் வேறவங்க பேரில் இருக்கணும், அம்மா பேரில் இருக்கலாம், வேறு வந்து மனைவி பேரில் இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் தான் அது உங்களுக்கு பரவாயில்ல. இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த வீடை கட்டி அனுபவிக்கிற யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லணும். வீடெல்லாம் கட்டினதுக்கப்புறமா அந்த வீட்டில் போய் நாம் பால் காய்ச்சி பால் மட்டும்தான் காய்ச்சிருப்போம். பார்த்திங்கன்னா நமக்கு வேறு இடத்துக்கு வந்து வேலை செய்கிறது வேறு விஷயமா வெளியே போயிடுவோம், இல்லைன்னா வந்து தொழில் அந்த மாதிரி அமைஞ்சிரும்னு சொல்லலாம். அதனால் வந்து ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் வச்சுக்கக்கூடாது, எப்போவுமே வந்து மனைவி பேரில் வச்சுக்கலாம், அம்மா பேரில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கணும். சொத்து மட்டும் அந்த மாதிரி, வீட்டு நிலம் அந்த மாதிரி விஷயத்தில் அந்த மாதிரி இருக்கணும். சகோதரிகள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க மகர ராசிக்காரங்கள். சகோதரனை காட்டிலும் சகோதரிகள் மேலே வந்து ரொம்ப அளவு கடந்த பிரியம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லணும். அம்மா மேலே பிரியம் உடையவங்கன்னு சொல்லணும். அப்பா வந்து தோசந்தான், அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இதில் வந்து அம்மா என்ன சொன்னாலும் சரி அதை வந்து நம்பக்கூடியவங்கன்னு சொல்லணும். அது மாதிரி அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, சகோதரிகள் மேலேயும் ரொம்ப பிரியமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். மற்றபடி இப்போ உங்களுக்கு கடந்த காலம் வந்து ஏழரை சனி நடந்துகிட்ருக்கறனால இந்த மாதிரி இருக்க ஒரு சுபவிரைய செலவுகளை நீங்கள் தேடிக்கலாம். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து கொஞ்சம் கருப்பு எள்ளு, அதாவது கருப்பு கலந்த சாப்பாடு, ஆரியம் எள்ளு அந்த கருப்பாக இருக்கிற தானியங்கள், கருப்பு உளுந்து, கருப்பு மொச்சக்கொட்டை, இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து கொஞ்சம் இரும்பு சம்மந்தப்பட்ட குறைபாடு வரும். அதனால் தேன், முருங்கைக்கீரை, கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற ஒரு மூலிகைகளையும் சரி தானியங்களையும் சரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தானாகவே சரியாகும். அதனால் கொஞ்சம் கருப்பு கலந்த இதை மாதிரி இருக்கிறத சாப்பிடுங்க. ஏழரை சனிக்கு பரிகாரமாக வந்து நீங்களும் காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. நிறைய தான தர்மம் பண்ணலாம் இதில் அந்த ஏழரை சனிக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு காக்காவுக்காவது ஒரு வாய் சாப்பாடு வைங்கன்னு சொல்லி தான் பெரும்பாலும் அந்த பலனை சொல்கிறோம். அதனுடைய வாகனம் சனீஸ்வரனுடைய வாகனம் காக்காங்கிறதுனால காக்காவுக்காவது ஒரு வாய் சாப்பாடு வைங்கன்னு சொல்லி, அதனால் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதை நீங்களும் வந்து பெருமாள் கோயில், சிவன் கோயில், விநாயகர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் இதெல்லாம் வந்து சனீஸ்வரனுக்கு பரிகார ஸ்தலங்கள். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் சனிக்கிழமை நாளில் வந்து ரெண்டு நெய் விளக்கு போட்டு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஏழரை சனியினோட பவரை குறைச்சிக்கும். அதாவது பரிகாரம் அப்படின்றது வந்து ஒரு மழை பெஞ்சால் ஒரு கொடை பிடிக்கிற மாதிரி தான், ஒரு வெயில் அடிக்குதான், ரொம்ப வெயில் அடிக்குது, ஒரு கொடையை பிடிச்சிட்டு போகலாம், ஏதோ நம்ம தலையை மட்டும் தான் காப்பாற்றிக்க முடியும், அந்த மாதிரி தான் பரிகாரன்றது. ஒரு காற்றடிச்சா ஒரு படல் போடலாம், அது மாதிரி ஒரு தடுப்பு அவ்வளோதான் கொடுக்க முடியும். நாம் இது பரிகாரம் பண்ணுறதுனால எனக்கு இது முழு பிரச்சனையும் தீந்துருமானா தீராது, உங்களோட நம்பிக்கையில் நீங்கள் போடும் போது கொஞ்சம் பவர் பெரிய வேகமாக வர்றது கொஞ்சம் தடுக்கும்னு சொல்லணும். அதனால் அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பவர் கொஞ்சம் குறைச்சிக்கும்னு சொல்லணும். இப்போ ஏழரை சனி வந்து உங்களுக்கு இன்னும் இருக்குது, இன்னும் கூட 2023 அப்புறமும் கூட ரெண்டரை வருஷம் இருக்குது. 2023 தை மாதத்தில் தான் வந்து சனி கும்பத்துக்கு போகிறாரு. கும்பத்தில் போனதுக்கப்புறம் அந்தாட்டு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது உங்களுக்கு சனி. அதனால் சனி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4.5 வருஷம் இருக்குது. அதனால் வந்து சனிக்கு வந்து பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். இல்லைன்னா வந்து சின்ன சின்ன காயம் கொடுக்கலாம், மன உளைச்சல் ஏற்படலாம், விரை செலவுகள் கொடுக்கலாம். இப்போ வந்து உங்களோட ராசியிலேயே சனியும் இருக்கோம், குருவும் இருக்காங்க. ராசியிலேயே குரு இருக்கிறது நிம்மதியை தராது, நீச்ச குரு. சனி வந்து உங்களுடைய லக்னாதிபதி லக்னகேந்திரம் ஏறி இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிற அந்த மண் சம்மந்தப்பட்ட பொருள், இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் வீட்டுக்கு வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், சுப விரைய செலவுகள் பண்ணலாம்னு சொல்லலாம். வேறு ராகுகேது இடப்பெயர்ச்சி, ராகுகேது இடப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு 11 இடத்துல தான் கேது இருக்கா, 5 இடத்துல ராகு இருக்கிறனால சில குழந்தைங்கனால கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கலாம், விரை செலவு கொடுக்கலாம், அவங்க ஏதோ ஒரு கடன் பண்ணி வச்சுட்டு வரலாம், அதை வந்து
நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். பதினாலாம் இடத்துல இருக்கிற கேது வந்து ஃபுல்லாக வந்து கோயிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, இப்போ பார்க்காத கோயில், திடீர்னு தொலை தூரத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சதுன்னா நீங்கள் போகலாம். சனி பயிற்சி 2023 தான். குரு பயிற்சி வந்து இப்போ நவம்பர் மாதத்தில் கார்த்திகை மாதம் குரு பயிற்சி இருக்குது. அந்த குரு பயிற்சி வரும்போது உங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது ஓரளவு திடீர் பண வரவு ஏற்படணும், எதிர்பார்க்காத லாபம் கொடுக்கணும், அப்போ வந்து வேலைவாய்ப்பு நல்லபடியாக அமையும்னு சொல்லலாம். இப்போ வந்து உங்களுடைய 9ஆம் இடத்த குரு பார்க்குறதுனால இப்போவே யோகம் இருக்குது. ஆனால் தொழிற்சாலத்தை வந்து இப்போ இன்னும் குரு பார்க்கல. அதனால் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுறது ஒரு அந்த மிலிட்ரியில் இருக்கிறது, போலீஸு, இந்த இராணுவம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிற தொழிலெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இல்லை. மற்றபடி கவர்மெண்ட் வேலை முயற்சி தேடுறவங்களுக்கோ கூலி தொழிலாளி செய்கிறவங்களுக்கோ தொழில் நல்லா தான் போகும்னு சொல்லணும். இதில் வந்து குழந்தைங்களுக்கு கல்வி ஓரளவுக்கு அருமையாக போகும். வெளிநாட்டு பயணம், திருமணம், இந்த வெளிநாட்டு பயணம், வழக்கு, பூர்வீக சொத்து, அதெல்லாமே வந்து இப்போ இந்த வருஷம் எதுவுமே வந்து உங்களுக்கு அமையாது. இந்த குழந்தை பாக்கியம், வழக்கு, பூர்வீக சொத்து வந்து நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து கொடுத்து அதில் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த திருமண தடையை ஏற்பட்டுட்டே இருக்குது, திருமணமே ஆகலை, ரொம்ப நாள்பட்ட திருமணம் ஆயிடுச்சு, திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த மகர லக்னம், மகர ராசிக்காரங்க வந்து, உங்களோட லக்னம் வேறு எதுவாவது இருக்கலாம், ஆனால் மகர லக்னம், மகர ராசிக்காரங்க வந்து திருவண்ணாமலை போங்க. இப்போ திருவண்ணாமலையில் பௌர்ணமி பூஜையில் போய் கலந்துக்கோங்க. அங்கே போய் அந்த சிவனை கும்பிட்டுட்டு கிரிவலம் போங்க. ஒரு 3 பௌர்ணமிக்கு கிரிவலம் போங்க. அங்கே உள்ள சன்னியாசிகளுக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணுங்கள். உங்களால் அங்கே அவங்க வந்து ஒரு 2000 பேருக்கு மேலே இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டால், அவ்வளோ பேருக்கு பண்ண முடியலன்னா பரவாயில்ல, உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்காவது வந்து ஒரு வஸ்திர தானம், ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க. அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரூபா போடுங்க. 1 ரூபா வந்து ஒரு தானம் போட்டுட்டு வாங்க. ஒரு 20 பேர், 30 பேர் இருக்காங்கன்னா கூட 1 ரூபா போட்டால் கூட அது உங்களுக்கு பெரிய தானம் தான். அன்னதானம் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்கள். இந்த 7.5 சனி நடக்கிறப்ப நம்ம வந்து மொண்டி மொடம் கூண் குருடு செவிடு பிச்சைக்கார பைத்தியக்காரனாக பார்த்து பார்த்து தேடி பிடிச்சி சாப்பாடு போடணும். ஏன்னா வந்து அவங்களாம் வந்து சனீஸ்வரனுடைய ரூபன், அதாவது சனீஸ்வரனை வந்து நம்மளுக்கு நம்மளுடைய இதில் வந்து எப்படி சித்தரித்து காட்டியிருப்பாங்கன்னா, ஒரு முருகனை மாதிரியோ ஐயப்பனை மாதிரியோ அழகாக காமிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட யமதர்ம மாதிரியே தான் சனீஸ்வரனை காமிப்பாங்க. அவர் வந்து ஒரு காக்கா மேலே பயங்கர டெரராக வர மாதிரி தான் நம்மளுக்கு காமிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லணும். ஏன்னா அவருடைய உருவம் கருப்பாக இருப்பார், குள்ளமாக இருப்பார், குரூரமானவர் அப்படின்னலாம் வந்து சொல்கிறதுனால, அப்போ நாம் வந்து இப்போ ஒரு பிச்சைக்காரனையோ ஒரு பைத்தியக்காரனையோ அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம பக்கத்தில் உட்கார வச்சு நாம் அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனசு எத்தனை பேருக்கு இருக்குங்க. அதனால் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் நம்மளால் உபகாரம் பண்ண முடியாதுங்கிறதுனால நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும், அதாவது அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க பசியை ஆற்றுவிக்கிற மாதிரியான ஒரு சேவை செஞ்சுட்டு வாங்க. சாப்பாடு போடுங்க, அன்னதானம் பண்ணுங்கள். கடவுள் வந்து எல்லாருக்கும் படி இழக்கிறாரு, அத்தனை ஜீவனுக்கும் கடவுள் வந்து படி இழக்கிறாரு. அப்போ அவரோட வேலையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரோட பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். அதனால் வந்து 7.5 சனிக்கு பரிகாரத்தை நீங்கள் வந்து இப்படி அன்னதானம் பண்ணி கொஞ்சம் பவரை குறைச்சிக்கலாம். இந்த ராசியில் வந்து திருவோண நட்சத்திரம் இருக்கிறனால சிவன் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்க அம்மனோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்தலமாக, அம்மனோடு இருக்கிற ஸ்தலம்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இப்போ வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில், சிதம்பரம் நடராஜர் வந்து நடராஜரும் சிவகாமி அம்மையும் அங்கே இருக்காங்க. இப்போ திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உண்ணாமலையார்னு அம்மனோடு சேர்ந்து தான் இருப்பார். தனிப்பட்ட சிவனாக வந்து இருக்கிற ஸ்தலத்தை விடவும் அவரோட ஜோடியாக இருக்கிற மாதிரி இருக்க பார்வதி தாயும் சேர்ந்து கூட இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்தலங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மனைவியால் ஏற்படக்கூடிய தோஷமும் நீங்கும், திருமண தடையும் விலகும். அப்போ அந்த மாதிரி இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் வந்து பொதுவாக வந்து உங்களோட பண பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா
மகாலட்சுமியை வந்து குபேர மகாலட்சுமி குபேரரோடு சேர்ந்து இருக்கிற மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். அப்போ இந்த ஏழரை சனியில் இருக்க பண தடைகள் எல்லாம் வந்து விலகும்னு சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் நான் அன்னதானம் பண்ணுங்கள். இந்த மகாலட்சுமி கோயில்னு சொல்லி சொன்னால் இப்போ சமீபமாக கட்டப்பட்ட அந்த பொற்கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம். எங்கே போனீங்கனாலும் சரி அந்த இடத்துல வந்து தான தர்மம் நடக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் வேண்டிகிட்டு வர வேண்டுதலும் சரி நீங்கள் செஞ்சுட்டு வர பரிகாரமும் சரி வேலை செய்யும். எந்த ஜீவகாரண்யமே பண்ணாத வந்தீங்கன்னா அது வந்து நடக்காது. ஏன் ஒரு சில கோயிலில் வேண்டுறது நடக்குது, ஒரு சில கோயிலில் வேண்டுறது நடக்காதுன்னா சாமியே கூட அப்படி அந்த ரூபத்தில் வரலாம். எப்படி வேணாலும் வந்து கேட்கலாம். பிச்சைக்காரனா கூட வந்து உங்ககிட்ட வந்து பேசுவார், காசு கேட்பார். நம்ம இல்லை சொல்லிட்டு வந்துட்டோம்னா அது அங்கே வந்து அப்போ தெரியாது நம்மளுக்கு. அதனால் வந்து போயிட்டால் வந்து அங்கே போ நம்ம கோயிலுக்குன்னு போகிறோம். அதனால் வந்து அதுக்குன்னு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு போய் நம்ம ஜீவகாரண்யம் பண்ணுறதுக்குன்னே போகணும். சும்மா வந்து கோயிலுக்கு போசனாங்களேன்னு கடமைக்காக வந்து போகக்கூடாது. பரிகாரம் பண்ணுறதுக்குன்னு போங்க, அன்னதானம் பண்ணுங்கள், வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு வாங்க கரெக்டாக. அதை கொடுத்துட்டு வரும்போது பெரியவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விலகி இருக்காதீங்க. குழந்தைங்களாக இருந்தாலும் சரி போய் கலந்துக்கோங்க. அதில் சாம்பிராணி போடுங்க, ஓமம் போடுங்க. அந்த எள்ளு தண்ணி இறைக்கிற அந்த சடங்கு வந்து அந்த திதி அன்னைக்கு செஞ்சுட்டு வாங்க. அதை செஞ்சுட்டு இந்த குலதெய்வ வழிபாடும் திதி கொடுக்குறதையும் செஞ்சு கும்பிட்டுட்டு வந்துட்டு ஜீவகாரூண்யம் பண்ணுங்கள். அசைவ உணவை தவிர்த்து சைவ சாப்பாட்டுக்கு மாறுங்க. உங்களுக்கு 95% வந்து எல்லாமே லைஃப் வந்து மாறி போயிடும். அதுக்கப்புறமா உங்களுடைய கிரகம் வந்து உங்களுக்கு பாதி வேலை செய்யும். ஜீவகாரூண்யம் பண்ண உங்களுடைய கிரகங்கள் வந்து மேலோங்கி நிற்கும்னு சொல்லணும். இது வரைக்கும் மகர ராசியோட பலனை பார்த்தீங்க, அடுத்தது வந்து கும்பராசியோட பலனை பார்க்கலாம். நன்றி.